Hi friends, welcome to Sandhya Kuddy channel. I am Ungal Varalakshmi. இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தாங்க பார்க்க போறோம். இது வந்து சூப்பரான ஒரு சுவையில நம்ம செய்யலாம். சோ ஒரு கப் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். 125 கிராம் வந்து பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது ரெண்டும் சேர்த்து நல்லா வந்து வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு half an hour வந்து ஊற வச்சுக்கலாம். பொங்கல் செய்யறதுக்கு நான் குக்கர் எதுவும் வைக்கலைங்க. இப்போ வந்து அகலமான பாத்திரமே வச்சுக்கலாம். ஓப்பன்ல செய்யும் போதுதான் வந்து நல்லா வந்து நமக்கு அந்த குழஞ்சி வரும், நல்லா வழவழன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம். 4 கப் அளவுக்கு அதே கப்ல தண்ணி ஊத்திக்கலாம். பாசி பருப்பு நம்ம 125 கிராம் நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தம் வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கோம். இப்போ வந்து இதை நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். அப்புறமா வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது நல்லா வந்து நம்மளுக்கு குழைவா வந்து நல்ல டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். எப்பவுமே வந்து சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சமா லைட்டா வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது ஒரு தனி சுவை கிடைக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்திருக்கேன். தண்ணி நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இடையில இது மாதிரி வந்து கலரி கொடுத்துக்கோங்க. கீழே வந்து அடிபிடிக்க ஆரம்பிக்கும். ஒரு 50% வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. 70% வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இன்னும் வந்து நல்ல குழைவா வந்து வெந்து வரணும். நல்லா வந்து குழைவா வெந்து வந்துடுச்சு பாருங்க. இப்ப வந்து நம்ம எந்த கப்ல அரிசி எடுத்தோமோ அதே கப்ல வந்து நம்ம வெள்ளை சேர்த்துக்கலாம். நான் நுணுக்கின வெள்ளை சேர்த்திருக்கேன். கல் மண் தூசு இல்லாம நீங்க பாத்துட்டு சேர்த்துக்குங்க. மீடியமான பிளேம்ல வச்சே நீங்க கலரி கொடுத்துக்குங்க. ஒரு 90%க்கு நல்லா வந்து குழஞ்சி வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல மீடியம் சைஸ் டம்ளர்ல நான் காய்ச்சி ஆற வச்சின பால் வந்து நான் சேர்க்கிறேன். இது சேர்க்கும் போது ரொம்ப அருமையான சுவையில நமக்கு வந்து பொங்கல் கிடைக்கும். ஏலக்காவை இந்த மாதிரி வந்து தூள் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் வந்து சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்ல ஸ்கிப் பண்ணிடுங்க. அது சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்து நல்லா வந்து கலரி கொடுத்துக்கோங்க. இன்னும் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வந்து நல்லா வெந்து வரட்டும். மீடியமான பிளேம்லயே இருக்கட்டும். அடிக்கடி கலரி விட்டுக்குங்க. பாருங்க, இப்ப வந்து பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம முந்திரி பருப்பும் திராட்சை வந்து தாளிச்சு இதோட சேர்த்துக்கலாம். ட்ரை பேன் வச்சுக்கிட்டோம். இப்ப வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அது மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆயிட்டு வந்துடுச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். திராட்சையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க. ஒரு பிரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம பொங்கல் சேர்த்துக்கலாம். பொங்கல் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சூப்பரா வந்து பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது சாப்பிடறதுக்கு அவ்வளவும் டேஸ்ட், அவ்வளவு அருமையா இருக்குங்க. இது நல்லா வந்து கலரி கொடுத்துக்குங்க. எவ்வளவு சூப்பரா வந்து பாருங்க. போடும் போதே பாருங்க எவ்வளவு வழவழன்னு சொல்லிட்டு இருக்கு. சாப்பிடும் போது அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. ஆவரி பறக்க பறக்க வந்து சக்கரை பொங்கல் சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம
பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து அடிக்கடி நோட்டிபிகேஷனா கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.